பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல மிக முக்கியமான தயாரிப்பால ஃபேக்ட்மேன் ஃபேக்ட்ஸ் ஒரு பெரிய சேனல் வச்சு கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு பிஹைண்ட்வுட்ஸ். அது இதுட்டு இவர் வந்து இவருடைய ட்வீட்டு இவருடைய எல்லா விஷயத்துக்கும் ஜனங்க அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. எப்படி இப்படி திடீர்னு இவர் எங்கேருந்து புறப்பட்டாரு என்ன விஷயம்னு நம்மளுக்கு தெரிய வேணாமா? பிடிங்கி வாங்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆரம்பம் பயங்கரமாக இருக்கு சார். இல்லை இல்லை, கேட்கலாம்னு நினச்சேன். எப்படி ரவி இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக எங்கே இருந்தீங்க, எங்கேருந்து இந்த துறையை வந்து சினிமா துறையை தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படின்னு கொஞ்சம். எப்போதுமே இந்த பயோபிக் மாதிரி தான் இருக்கும், மினி பயோபிக் மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் வந்து படித்தது வளர்ந்தது வந்து இங்கே சென்னையில் யூஜி முடித்தேன். மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி வந்து ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். அங்கிருந்து ஐக்கிய நாடுகள் துறை ஐநா சபையில் வந்து யூஎன்ல டெலிகாம் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோடய ஆக்சுவல் ப்ரொஃபைல். அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. சுவிட்சர்லாண்டில் ஜெனிவாவில் வந்து இந்தியன் அசோசியேஷனில் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தணுன்றதுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு கோஆர்டினேட் பண்ண சொன்னாங்க. எனக்கு செலிபிரிட்டி சைடில் யாரும் தெரியாதப்போ ஒரு ஒருத்தரை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு பிடிச்சேன். அவர் மைக்கேல் தங்கதுரைன்னு விஜய் டிவி ப்ராடக்ட் போல் இருக்கு. அவர் என்ன பண்ணார், ஈவெண்ட்டுக்கு பேச கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட்டை விட்டுட்டு படத்துக்கு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எனக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம், கொஞ்சம் கூட சம்மந்தமும் இல்லை. பட் இவர் சொல்கிறது வந்து டக்கு டக்குன்னு ஒரு படம் ஒரு ரெஃபரன்ஸு, இங்கே பாருங்க அட்டகத்தின்னு ஒரு படம் இவ்வளோ எடுத்தாங்க இவ்வளோ எடுத்தாங்க இவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க அவ்வளோதான் சார், இதை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் லைஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இருந்தாங்க. எல்லாருமே புது பசங்க டீமாக இருந்தாங்க. நான் சும்மா ஒரு கால்குலேஷன் ரஃபாக போட்டு பார்த்தேன், நான் கூட இவ்வளோதான் போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம், அங்கேயே தானே இருக்கோம். போச்சுன்னா கிடைச்சா இத்தனை பேருக்கு லைஃப் கிடைச்சிடும், போச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் சேர்த்து வேலை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி இறங்கலாமேன்னு இறங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது மேலே இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து மெதுவாக ஆரம்பிச்சுது. பட் இறங்கின உடனே விழுந்த அடியில் ஒரு செகண்ட் வந்து சினிமாவை வந்து கூட்டிட்டு வந்த மைக்கேல் அப்பப்போ ஃப்ளாஷ் ஆவார், அந்த போனை எடுக்காமலே இருந்திருக்கலாம் போட்டிருக்கேன். அப்படிதான் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். அப்படியா? அப்போ முன்னாடியே உங்களுக்கு இந்த சினிமா துறை மேல ஆர்வம் இருந்ததா? ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. சினிமா ஆர்வம் இருக்கு பாக்குறதுல. இப்போ எல்லாரையுமே ரொம்ப ஃபேசினேட் ஆகி பாக்குறது. இப்போ எனக்குலாம் எனக்கு வந்து நட்புக்காகன்ற ஒரு படம் வந்து உங்களுக்காக, அதாவது சின்ன சின்ன ரோலும் இந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் ஃபேசினேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எங்களுக்கு சினிமா துறையை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த சினிமா ஃபேசினேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது வந்து இரடா நம்மளை வந்து சினிமாவுக்கு ஒன்று கூட்டிட்டு வருதுன்ற அந்த ஒரு ஆர்வமும் ஆசையும் தான் சினிமா வரதுக்கு காரணமே தவிர சினிமா துறை மீது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படியா? ஓஹோ. அப்புறம் வந்து இப்போ அந்த அவர் மைக்கேல் வந்து சொன்னதுக்கு பிறகு சடனாக இறங்கிட்டீங்களா? எப்படி நிறையா இல்லை, எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அது அலசி ஆராய்வாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலையா? நீங்கள் ஃப்ராங்காக வந்துட்டீங்க சார். அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அது நான் வரும்போது அலசி ஆராய்ஞ்சு வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே அந்த ஸ்பாட்ல இல்ல சார், மைண்ட்லயே இல்ல. காரணம் என்னன்னா சார், ஸ்விஸ்ல வந்து எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவும் சரி ஸ்விஸ்லயும் சரி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பிரின்சிபல்னா அங்க வந்து கான்ட்ராக்ட்ன்றது டங்கு நாக்கு தான். ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு என் தொழில் கத்து கொடுத்தவர், நல்லவங்க ரெண்டு பேருக்கு பத்திரம் தேவையில்லை, கெட்டவங்க ரெண்டு பேருக்கு போட்டோ பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி சொன்னா சொன்னதை செய்வாங்கன்றத நம்பிதான் அந்த அந்த வார்த்தையின் நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் அதை சொன்ன மைக்கேல் தங்கதுரையா இருக்கட்டும், அதை எடுக்கிறேன்னு சொன்னது வெங்கட் பிரபு அசோசியேட் வெங்கடேஷ், மியூசிக் அஸ்வத், எடிட்டர் ஆலன், இவங்க சொன்ன அந்த டீம். எனக்கு சினிமாவை பத்தி இப்ப நான் போய் யாருக்கிட்டே அதை கேட்கணும் சினிமாவை பத்தி, அதுக்கே எனக்கு யாரையாச்சும் தெரியணுமே, எனக்கு யாரையும் தெரியல. ரெண்டாவது கம்ப்ளீட்டா இப்போ யாரையோ ஒருத்தங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட போய் இவங்க நல்லவங்களான்னு கேட்கறதுக்கு இவங்களை நம்ம நம்பனா செய்வோம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் தான். அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கே சினிமா தெரியலன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எடுத்த அப்புறம் தான் தெரிஞ்சது. சும்மா அவங்க சொன்னதுக்கும் பணம் போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கும் வந்து எதுவுமே மேட்ச் ஆகல. எனக்கும் சினிமா தெரியலனாலும் இந்த லாஜிக் தெரியுது. அதாவது படத்தோடைய சம்பளம் வந்து 2.5 கோடியில இருந்து 3 கோடின்னு சொன்னாங்க, 2.5 கோடின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணோம். 2.5 கோடி ரூபாய் படம் 11 நாள்ல 90 லட்சம் ரூபாய் போயிடுச்சு.
ஐயோப்பா 11 நாள் 90 லட்சம். எனக்கு இப்ப எனக்கு ஒரே ஒரு லாஜிக், அவன் இன்னும் வச்சிருக்கிறது இன்னும் 40 நாள். 11 நாளைக்கே 90 லட்சம் போச்சுன்னா 40 நாள் எப்படி மொத்த பணத்தையும் முடிப்பீங்க அப்படின்ற அந்த லாஜிக்கல் க்வெஸ்சன் கேட்கும் போதுதான் அந்த ஒவ்வொரு திருட்டுத்தனம், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு விஷயமும் வெளியில வர ஆரம்பிச்சது. சோ அது வரைக்கும் அதாவது ஒரு என்ஆர்ஐ படம் பண்ணா எப்படி காலி பண்ணுவாங்கன்றது அப்பதான் பார்த்தேன். ஓகே, அப்ப முழிச்சுக்கிட்டாலும் மீள முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா அப்பவும் வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு 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 அட்வைஸ் நானும் கேட்கறது, நானும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, எவ்வளவு இப்ப இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அப்ப எனக்கும் இதே மாதிரி அட்வைஸ் தான், எவ்வளவு போச்சு 90, அத்தோட தப்பிச்சு ஓடிடு, மிச்சம் உனக்கு தப்பிச்சதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நம்ம யார் பேச்சையும் கேட்காத ஒரு திமிர் வரும் சார். அதாவது எப்படின்னா 90 லட்சம் போட்டோம், ஒருத்தங்க வந்து 90 போச்சுன்னு தப்பிச்சிடுன்னு சொல்றது காதல விடுகவே மாட்டேன், 90 எதுக்கு விடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா சொன்னவங்க எல்லாரும் இதுல 90 கூட வராதுன்றது தெரிஞ்சு சொல்றாங்கன்றது அப்ப கேக்கல. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது அது வாழ்நாள் பூரா கேக்குறவங்க செஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சார். என்னோட முதல் படத்துல எல்லா திருநங்களையும் பார்த்துட்டேன். எது முதல் படம்? நலனும் நந்தினியும். அதாவது அதுல நந்தித்தா விட தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ரிலீஸ் ஆனது அட்டகத்தி, அந்த அந்த படத்துல ரிலீஸ் ஆயிட்டாங்க. எனக்கு நான் இந்த படத்துல ஹீரோ மட்டும் தான் சார் புதுசு, மத்தபடி சூரி, ஜெயபிரகாஷ், அல்கன் பெருமாள், மதுமிதா, சாம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபுல் நட்சத்திர கூட்டம், ஏகப்பட்ட பேரு, எல்லாருடைய சம்பளத்துல இருந்து எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ப்ரொடக்ஷன் மேனேஜர் பயங்கர டுபாக்கூர் அவரு. எங்களை வந்து ஒரு 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 ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவரு ஒரு 11 வீட்டுக்கு டிஸ்டம்பர் அடிச்சுட்டு 11 லட்சம் ரூபா வாங்கிட்டார். எங்களுக்கு இப்ப இது இது கரெக்டா தப்பான்னு யார்கிட்ட கேட்கலாம்னா, சினிமால வந்து இப்படி இருந்தது சார். ஒரு நாற்காலியில சுத்தி ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சினிமால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் சுதாரணமா இருக்கணும், இவங்களை விட்டாங்கன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு எழுதிட்டு போனாருனா மிச்சம் 3 பேர் நீ மத்தவனை கூட நம்ப, இவனை நம்பாத, இப்படி ஒவ்வொரு சேனலையும் எழுதி எழுதிக்க ஒருத்தர் ஒருத்தரையே சொல்றாங்க. நான் இப்ப யாரு நம்பி இன்வெஸ்ட் பண்றது பண்ணாது ஒரு ஒரு இப்பயாவது பரவாயில்ல சார், இன்ட்ராக்ஷன்ஸ், குரூப், ஃபோரம், டிஸ்கஷன் இவ்வளவு வந்துட்டோம். ஒரு 9 வருஷத்துக்கு முடி அது பயங்கர ஸ்கேட்டர்டா இருந்தது, ரொம்ப ஸ்கேட்டர்டா இருந்தது. இப்ப எனக்கு யார் யாருன்னே தெரியல. இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டக்க நான் பேர் சொல்லணும்ன்றதுக்காக சொல்ல, ஜேபி சாருக்கு வந்து நான் 10 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துட்டேன். அவரு அந்த அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து 2 லாக்ஸ் தான் சேலரி வாங்கிட்டு இருந்தார். ஆனா அவர் என்னை ஏமாத்திலாம் வாங்கல, என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாங்கி கொடுத்துட்டார். அவர் கூட பழகினதுக்கு அப்புறம், உங்களை மாதிரி அவர் எனக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம், அவர் கூப்பிட்டு எனக்கு அந்த சம்பளத்துல நியாயமா எனக்கு வர்ற சம்பளத்தோட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அடுத்த படத்தை அந்த 2 லட்சத்துக்கு நடிச்சு கொடுத்துட்டார். இது என்னன்னா நடிகர்கள் எல்லாம் வந்து என் மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க, என்னை கூட்டிட்டு வந்த டீம் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு திருப்பி அவ்வளவுதான் போல் இருக்கு, மொத்தமும் போயிடுச்சு போல் இருக்கு, படம் முடிச்சு ரிசல்ட்டாவது பாக்கலான்னு பார்த்தா இவங்க அது வரைக்கும் கூட போக மாட்டாங்கன்னும் போது ஒரு மாதிரி சண்டையெல்லாம் போட்டு அந்த படத்தை சண்டைனா எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல, பட் வேற வழியில் நம்பிக்கையை மட்டும் பேக் அவுட் பண்ணாமல் அந்த படத்தை ஒழுங்காக முடிக்கணும்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டோம். படம் முடிக்கிற அந்த கேப்புக்குள்ள அந்த இந்த சினிமாவில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஆர்வக்கோளாக இருந்தாலும் என்னென்னா, ஒரு படம் முடிஞ்சு ரிசல்ட் பார்க்கறதுக்குள்ள இன்னொரு படம் போகிறது, அது மாதிரி என்னை உசுப்பி விட்டு இன்னொரு படம் சுட்டக்கதைன்னு ஒரு படம் போட்டு கட்டன்னு அது ஒரு 2 கோடி போட்டு அந்த படத்தையும் எடுத்துட்டேன். இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போது ஒரே நேரத்தில் 2 படம் முடிச்சிட்டேன் சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படம் பொறுத்த வரைக்கும் இது அது என் கோட்பாட்டுக்குள்ளே நடந்தது. அது இங்க வந்து கதை கேட்டு, ஓ இவ்வளவு வெரைட்டியா, நான் நல்ல நம்பர் கதை கேட்டதுக்கு அப்புறம் அதுவும் ஸ்கைப்ல கதை கேட்டேன், கதை கேட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பண்ணேன். அப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது 1964 வந்த கதை, இதை நான் திருப்பி எடுக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கு படம் ஃபர்ஸ்ட் காப்பில 3 ரூபா ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்சுச்சு, ஓ நம்ம இங்க வந்து நிறைய கதை இருக்கு போல் இருக்கு, நம்ம அதெல்லாம் கேட்கணும் போல் இருக்கு, ஒரு கதை கேட்டா கேட்டவனே சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு. நாங்க இப்போ ஒரு பொதுவா இன்வெஸ்டரா இல்ல ஒரு ஃபாரினர் ஃபாரின்ல இருந்து அவங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஐடியா கிடைச்சார், வெங்கட் பிரபு அசோசியேட்டா செம்ம, இவங்களோட அசோசியேட்டா செம்ம அப்படின்னு ஜென்ரலா அந்த பாஸை வச்சு கால்குலேட் பண்ணிடுறோம்.
இண்டிவிஜுவலா அது வேறன்றது சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது கணக்கு கணக்கு. மத்தவங்க என்னன்னா அந்த பாஸோடைய ஃபோரம் காமிச்சு 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 ஒரு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் ஸ்டஃப் ஒர்க்கிங் டைம்ல தெரியுது. அப்ப வந்து என்னன்னா பீங் என் என்ஆர்ஐ எனக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்தது, லாங் சினிமாலாம் நம்ம செட் ஆகாது நாம போயிடலான்னு. இந்த ரெண்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த நேரத்துல போய் இன்னொரு இடத்துல, அதாவது எனக்கு மட்டும்தான் சார் ஒரு வரம், நான் தொட்டவன்லாம் திருடன் சார், நான் அடுத்தது போய் எங்க விழுந்தேன், வேந்தர் மூஸ்ல போய் விழுந்தேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது என்ன ஒரு ஒரு மேடையில வந்து ஒருத்தர் ஆடியோலாச்சுல சொன்னார், தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா எதெல்லாம் வெளியில வரக்கூடாதோ அதெல்லாம் இவரே போய் சூஸ் பண்றாரு அப்படின்னு. எனக்கு கால மாற்றத்துல என்ன புரிஞ்சதுன்னா நாங்கெல்லாம் எப்பட தெரிஞ்சே திருடங்க கூட அங்க இருந்து வரோம், இத்தனை நல்லவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரிய மாட்டேங்குது, இவன்லாம் போயிடாதுன்னு சொன்னாலும் போய் பக்கத்துல நின்னுக்குறோம். அப்படிதான் போய் அங்க போய் மாட்டினேன். அங்க போய் நாங்க சும்மா இல்லாம அத்தனை ஒரு 100 பேர் சார் ஆர்கனைஸ் பண்ணி இசை வெளியீட்டு விழா இதுல செஞ்சோம், சுவிட்சர்லாந்துல செஞ்சோம். பாரிவேந்தர் சாரு எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க வந்து இது பிரகாஷ் இண்டிஜா குரூப்போடைய சேர்மன், இண்டிஜா குரூப்ஸோட ஹெட், சார்லி சாப்ளின் லாஸ்ட் பிரீடு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு அரண்மனையில நடந்தது இசை வெளியீட்டு விழா. அது யூஎன்ல இருந்ததுனால ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரொம்ப கிராண்டா, அங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஷோகேஸ் பண்ற லெவல்ல லிப்ரான்ற பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக அங்க போனோம். அங்க போகும்போது ஒரு சேனல் வந்து எங்களுக்கு, நாங்க இப்ப எங்க டீமை போட்டு எல்லாம் அனுப்புறோம், நாங்க இதை வந்து கவரேஜ் ரைட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்ன டீமு ஆங்கரு எல்லாரையும் போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் வந்து ஈவெண்ட் மேனேஜரும் இல்லை, எனக்கு சினிமாவே புதுசு, என்னால இவ்வளவு செலிபிரிட்டிஸா ஹேண்டில் பண்ணவே முடியல. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்க சார், தில்லுமுள்ள டீம் ஃபுல்லா வந்திருக்கு. எதிர்நீச்சல் சக்சஸ் பார்ட்டி என்னுடைய படம், ரெண்டு படத்தோடைய ஆடியோ லான்ச்சு, என்னுடைய படத்துல நான் வந்து ஆசைப்பட்டேன்றதுக்காக ஒரு எமிரேட்ஸ் ஃபிளைட்டை ஃபுல்லா புக் பண்ணிட்டேன். ஃபுல்லா புக் பண்ணி ஒரு 200 பேர் 140 பேர் கூட்டிட்டு போயிட்டேன். இதுக்கு இதுல வந்து ஒரு 30 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, சிவகார்த்திகேயன், அனிருத், சதீஷ், பிரகாஷ் ராஜ் சார், போனி, இவங்க இந்த சைட்ல வந்து இஷா தல்வர், மிர்ச்சி சிவா, இந்த மாதிரி பயங்கர கூட்டம். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து ஈவெண்ட் ப்ரோக்ராமிங் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நான் வந்து காலையில எழுந்து பைப்பு பிடிச்சு கீழே இறங்கி காஃபி வாங்கி திருப்பி பைப்பு பிடிச்சு மேல போன மாதிரி என்னால முடியல சார். எதுக்கு பிரச்சனை நடக்குது, எந்த இதுக்காக வந்து என்ன கேக்குறாங்க, ஐயோ அங்க கொஞ்சம் நெஞ்ச சண்டையெல்லாம் இல்ல. அங்க வந்து எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்ல. இப்போ ஒரு ஸ்டார் வந்து தேவையில்லாம ஒரு இலங்கை தமிழரை வந்து வார்த்தையை விட்டுட்டார், அத்தனை பேருக்கு எதிர்க்க செருப்பு எடுத்து அவர் பாட்டு துரத்திக்கிட்டு வராரு. எனக்கா ஐயோ ஐயோ, எனக்கு என்ன பயம்னா இவங்க எல்லாம் கிளம்பினோம்னா என்ன தனியா கூட்டிட்டு போவாங்களே, எனக்கு அந்த ஒரு பயம். ஏன்னா அங்க எல்லா பிரச்சனையும் நடக்குது, ஒரு ஒரு மாதிரி அந்த அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா கார்பரேட்டா ஹேண்டில் பண்ற அந்த நாலேஜ் எனக்கு இல்ல. எனக்கு வந்து இவங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் வேற என்னன்னு விஷயம் தெரியாம 4 ப்ரோக்ராமா 5 ப்ரோக்ராமா போட்டேன். இவங்க அங்க டூர் போகணுன்றாங்க, ட்ரிப் போகணுன்றாங்க, பிரான்ஸ் போகணுன்றாங்க, அது போன்றாங்க, போய்கிட்டே இருக்கும். 2.5 கோடி ரூபாய் ஆடியோ லான்ச்சுக்கே செலவு பண்ணேன். ஐயோ, அதுக்கப்புறம் வெளியில இங்க வந்து இறங்கினோம்னா அந்த சேனல் தனியார் சேனல்ல அவங்க கிட்ட போயிட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு பேசினாங்க. நான் ஆக்சுவலா அந்த ஷோலாம் அங்க காசுக்கு பண்ணல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணேன். இந்த சேனல் கவரேஜ்ல வந்து கவர் ஆயிடும் பார்த்தா ஒரு அந்த சேனல் வந்து இது எங்க மெரிட் லெவல்ல இல்ல, இது எங்களால எடுத்துக்க முடியாது. என்னது எடுத்துக்க முடியாது பாஸ், இது உண்மைன்னு நம்பி நான் ஒரு 1.5 கோடி ரூபாய் போட்டேன் பாஸ், எடுத்துக்க முடியாதுனாங்க. அடுத்தது நான் ஒரு ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணி போனேன் பாத்தீங்களா, அவங்க இங்க வந்தோடனே தில்லு முள்ளு முடிஞ்சோடனே அவங்க தலைவான்னு ஒரு படம் வாங்கினாங்க. ஆமா, அதுல அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. ஆமா ஆமா, எல்லா பிரச்சனையும் சந்திச்சாங்க, முடிஞ்சோட எங்களையும் வெளில போக சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுக்குடா நான் இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்ணோன்னா, இந்த இந்த போராட்டமே பயங்கரமா இருந்தது சார். ஒத்து மொத்தமா இந்த ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்றதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டேன். யாரும் சார் தமிழ் சினிமால இல்ல, பார்க்காத பிராண்ட் இல்ல சார், எல்லாரும் வராங்க செம்மையா பாக்குறாங்க, எல்லாம் நடக்குது, ஆர்டர்ல வேற லெவல்ல இன்டர்வல்ல கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கியும் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, கடைசியில ஃபைனல்ல கிளைமேக்ஸா படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அப்படி
எனக்கு எனக்கு முதல்ல சொல்லுவாங்க பொய்யா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க அப்படி கூட சொல்றது இல்ல. ஒரு ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய பிராண்டு, பெரிய பிராண்டுக்கு போனோன்னே வாங்குறவி சொல்லுங்க படம் பார்த்தோம், படம் எல்லாம் இருந்தது எல்லாம் அவங்க பிராண்ட்ல ரிலீஸ் பண்ணா. அப்ப வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ரிலீஸ் ஆனாலே நீங்க வேற லெவல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓ எனக்கு பயங்கர, ஓ அவங்க பார்த்துட்டாங்க அப்ப வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காடுறேன். சொல்லுங்க எவ்வளோ அப்படின்னு எனக்கு இவங்க கேட்ட உடனே நான் உண்மையிலேயே என்ன பண்ணனோ அதை சொன்னேன். இந்த மாதிரி பணம் 2:30 ஆரம்பிச்சேன், அது ஒரு 3:45 போய் முடிஞ்சிருச்சு, நிறைய தவறுகள் நடந்ததுனால 3:30 ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஃபுல்லா எடுத்துக்கிட்டாலும் சரி, தியேட்டருக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படின்னோடனே, சரி சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து சரி நம்ம அதிகமா சொல்லிட்டோம்னா ஆகாது, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க இவ்வளவு சொல்லு அவ்வளவு சொல்லு, அதாவது ஆக்சுவலா தியேட்டர்களுக்கு இவ்வளவு சொல்லு, 1,00,000 சொல்லு, சாரி 1 கோடி சொல்லு, 1.5 கோடி சொல்லு, 2 கோடி சொல்லுன்னு இப்படி அந்த பிராண்டை வச்சு ஏத்தி ஏத்தி விடுறாங்க. நான் போய் வாயை திறந்து சரி மனசுக்குள்ள வந்துருச்சு 1 கோடின்னு, ஆனா வாய்க்கிட்ட வரும்போது 75 லட்சம் ரூபான்னு சொல்லலாம், அப்படி வாயை திறந்த 10 லட்சம் ரூபான்னாரு. 10 லட்சம்னா பேசலாம், இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா. எனக்கு அடுத்த வார்த்தையே வரல சார், படம் 2 அது ஓன் தப்புப்பா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபா போட்டாலே எங்களுக்கு நிறைய செலவு காஸ்ட் அது இது இதெல்லாம் சொன்னார். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல, என் மேனேஜர் அப்படின்னு சொன்னார், எழுச்சி வெளில போங்கன்றது வேற மாதிரி சொன்னார் சார், வாங்க போலாம் வாங்க போலாம். நான் வந்து இயல்பா எனக்கு எல்லாமே அப்பதான் புரிய ஆரம்பிக்குது, ஓ இப்படி பண்ணுவாங்க போல் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இன்னொரு பிராண்டு, அந்த பிராண்ட்ல போய் பேசிட்டு இருந்தேன், அந்த பிராண்டும் அந்த டைம்ல ஹாப்பனிங்கா வந்துட்டு இருந்த ஒரு ப்ரொடக்ஷன், பயங்கர ஹாப்பனிங் அந்த டைம்ல வந்து. ஆக்சுவலா நானும் அந்த பிராண்டு தான் ஒரே நேரத்தில் வந்தோம், அந்த பிராண்டுக்கு வந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு பெரிய பிராண்ட் வந்துருச்சு, எங்களுக்கு அது வரல, அவருக்கு ஏதோ என்ன பிடிக்காது போல் இருக்கு, எனக்கு அப்ப அது தெரியல. ஏன்னா நான் ப்ரொடக்ஷன் தப்பு தப்பா பண்றேன், லூஸ் மாதிரி எல்லாருக்கும் சம்பளத்தை தூக்கி கொடுக்குறேன், அது இதுன்னு அவர் பிடிச்சி எனக்கு திட்டிகிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, என் பண்ண நான் பண்றேன், இந்த ஆளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, நான் தவறு பண்றது ஒரு பக்கம், ஆனா அதை வந்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சவர் பேசும்போது அது 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 மாதிரி. நான் எனக்கு என்ன கஷ்டமா இருந்ததுன்னா, எனக்கு தொழில் தான் தெரியல, நான் ஏமாத்தாம தானே செய்யறேன், அதனால எனக்கு அது மேல இருந்த ஒரு ஈர்ப்பு மட்டும் எப்பவுமே இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி இந்த படம் எங்க போஸ்டரோட கம் ஓட்டுற காஸ்ட்டுக்கு ஆகுமா அப்படின்னாரு. எனக்கெல்லாம் சமகோவம், கேட்ட உடனே வந்து, பிரதர் நான் உங்க பிராண்ட்ல படம் ரிலீஸ்க்காக தான் வந்தேன், வேணாம்னா சொல்லுங்க வெளில போயிடுறேன், அவர் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு. இல்ல இதான் இந்த ஒரு பயங்கரமான ஆணவ பேச்சா இருந்தது, எழுந்துச்சு சம அப்படியே இந்த படத்துலதான் அந்த மாதிரி இருந்துச்சு சார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இது ஒரு சொன்ன மேல நான் யாரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனேன் சார். அதுல இருந்து 8 மாசம் செய்ய 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 தமிழ் சினிமா தெரியாம சேலஞ்சு பண்ணிட்டேன் சார், விஷயம் தெரியாம சேலஞ்சு பண்ணிட்டேன். அதாவது நான் பயங்கரமா பேசின அந்த பிராண்ட்காரர் இருக்கார்ல, அவர் கூட என்ன சாஃப்டா தான் பார்த்தாரு, பாவம் புரியாம பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு. ஆனா நான் எதிர்க்க ஒருத்தரை சேலஞ்ச் பண்ண பாத்தீங்களா, அவரு வந்து ரவுண்ட் கட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீ தானா அந்த 4 பஞ்ச பேசின, செய்ய 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 சுட்டக்கதை ரிலீஸ், அந்த படம் ஆக்சுவலா அந்த நான் பண்ண படம் முதல் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன், சுட்டக்கதை ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு, அந்த தமிழ் சினிமா ஒன்று சொல்லுவாங்களே சார் அந்த ரிலீஸ் நைட்டு, அது அப்பதான் சார் ராவா பாக்குறேன், அத நான் பேசிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தர் தபால் இந்த பக்கம் குதிச்சு ஒரு 4 வார்த்தை பேசினாரு. ரிலீஸ் பண்ணி கொடுத்தன்ற பேருக்கு அதுக்கு ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது தூரக்க இருந்து இப்போ நான் பேசிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே என்ன உங்ககிட்ட அவர் படத்தை வைக்கிறத பற்றி பேசினாரா அப்படின்னு. அதனால புதுசாக வர்றவனுக்கு என்னடா இவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இப்படி ஒரு மாதிரி ஜீரோ டவுன் ஆகி இந்த சிவாஜி படம் மாதிரி தான் ரோட்ல வந்து உட்கார்ற அந்த ஒரு சீன் மாதிரி ஆகி போச்சு. அதே மாதிரி என் அசிஸ்டன்ட் வந்து சொன்னா, உங்களுக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது நீங்க திரும்பி போயிடுங்கன்னு.